கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல போர் அடிக்குது. கிராஃப்ட் பண்ணலாமான்னு ஐடியா வந்துச்சு. என்ன கிராஃப்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். கிராஃப்டா? இரு நான் யோசிச்சு சொல்றேன். ஐடியா நம்மே வேஸ்ட் ஆஃப் டாப் பெஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் ஆஃப் டாப் பெஸ்டா? ஆமாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நீ இப்போ ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிற கடையிலன்னு வச்சுக்கோயா, அதை நீ வந்து குடிச்சு ஆனால் குப்பையில் தூக்கி போட்டுற. ஆனால் ஒரு சிலர் அதை எடுத்து அதையே அவங்களுக்கு வந்து ஒரு பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு டாலாக செஞ்சு அது கூட விளையாடுவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இந்த ஒரு வாட்டர் பாட்டில்ஸை வச்சே நிறைய பண்ண முடியும் நம்மளால். மறந்துடாதீங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி இருக்கும்ல, அதில் ஒரு சைடை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, பரவாயில்லையே, ஒரே செகண்டில் எல்லாத்தையும் சூப்பராக புரிஞ்சுக்கிட்ட. ஆமாம், கிராஃப்ட் செய்யறேன்னா அவ்வளோ பிடிக்குமோ. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து க்ளூஸ் தேவை, நெக்ஸ்ட் சிசர்ஸு, டெக்கரேட்டிவ் டேப்ஸு, பென்சில்ஸு அண்டு கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு புரிஞ்சு? அது லீவ் செய்யறதுக்கு, தெரியாதா? யா கரெக்ட். இது வந்து கிரீன் கலர் வந்து லீவ் செய்யறதுக்கு, இது வந்து ஃப்ளவர் செய்யறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ட்போர்டில் நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஏ4 ஷீட்டில் வந்து கட் பண்ணி, கலர் ஏ4 ஷீட்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, இது இதுக்கு இது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இதுக்கு இது என்ன செலவாகும்னா, இந்த கலர் பேப்பர்ஸ், அதுவும் மூணே கலர் பேப்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து 2 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பனா 6 ரூபீஸ் வாங்குறதுக்கு 6 ரூபீஸ் தான் உங்களுக்கு செலவாகும். 6 ரூபாயில் நம்ம எவ்வளோ அழகான ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இது வந்து செஞ்சிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் செய்யலாமா ஃபர்ஸ்ட்டு? ஆ, ஃப்ளவர்ஸ் செய்யலாமே. ஓகே, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டியே, நீ என்ன செய்ய போறேன் யோசிச்சு வச்சிட்டியா? ஆனால் நான் யோசிச்சு வச்சிட்டேன். நான் யோசிச்சுன்னா அதான் வால் ஹேங்கிங் சொல்லிட்டேனே. ஸோ வால் ஹேங்கிங்கில் என்ன செய்ய போகிற? வால் ஹேங்கிங்கில் ஒரு ஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி செய்ய போகிறேன். எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் செய்கிறாங்க வால் ஹேங்கிங்கில். நான் ஒரு வித்தியாசமான ஐடியா சொல்லட்டா? என்ன ஐடியா? நம்மையே ஒரு வால் ஹேங்கிங்கில் ஃப்ளவர் பாட் செய்யக்கூடாது. வால் ஹேங்கிங்கில் ஃப்ளவர் பாட்டா? அதான் நம்ம கிட்டத்தான் இந்த சோப்பு டப்பா இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஃப்ளவர் பாட். இதுதான் நம்மளுடைய பாட்டு. இதில் வந்து நம்ம வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து முளைச்சிருக்க மாதிரி நம்ம இதுலேருந்து காட்ட முடியும். வா, ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ளவர் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த நீ பிங்க் கலர் எடுத்துக்கோ, நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கோ. ஓகே, உனக்கு எப்படி மடிக்கணும் தெரியுமா? என்ன நான் சொல்லித்தரட்டா? இல்லை எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் கவனமாக கவனிங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த ஏ4 ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க வச்சுட்டு ரெண்டாக மடிச்சு இப்போ நீங்கள் எல்லாம் ரெண்டாக மடிச்சிட்டிங்களா? இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாரும். இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிட்டிங்களா? ரெண்டா மடிச்சிட்டு இப்போ இந்த ஒரு பகுதி நம்ம வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த ஒரு பகுதியை நம்ம வந்து ஃப்ளவர் வந்து நிறைய செஞ்சிடலாம், அது தேவையானது நிறைய ஆகிடலாம். ஏன்னா ரெண்டு கலர் இருக்குல்ல, ரெண்டு கலருமே சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும். சொன்னால ஒரு கலரை வந்து நம்ம ஒரு சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணாம், எனக்கு வந்து ஒரே கலராகவே ஃப்ளவர்ஸ் இருக்கணும்னா நீங்கள் வந்து இது ரெண்டு தீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஷீட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த ஒரு ஷீட்டில் நம்ம 4 கோடாக வந்து பிரிய போகுது. பாருங்கள், இதுலேயே ஒரு ஷீட்லேயே நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இதை அழகாக கட் பண்ணிக்கலாம். மெதுவாக கவனமாக கட் பண்ணுங்க, சிசாசனாக கூர்மையானது. ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து கவனம் குறைவாக இருந்தாலும் சிசாஸ் உங்கள் கையை வெட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சார், கட் பண்ணிட்டியா? ஆ, கட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு பீஸ் எடுத்துக்கோ இதில். இப்போ நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கோங்க ஒரு பீஸ்.
இப்போ இத வந்து டபுள் இத இப்போ 2 மணி போறோம் ஓகேவா கவனமா மடிங்க கோணலாம் மடிச்சிர கூடாது இப்போ நீங்க ஒரே கலர்ல செய்றீங்கனா எப்படி செய்யணும் நான் சொல்றேன் இப்போ இப்போ ஒரே கலர்ல நீங்க செய்றீங்கனா இப்போ இத நம்ம இப்படி மடிக்கிறோம் இல்லையா மடிச்சிட்டு எப்படினா மடிச்சா இப்படி இருக்கும் இப்போ இத என்ன பண்ணனும்னா இங்க பாருங்க இந்த கோட்டுக்கு இப்படி ஈவனா பாத்தீங்களா உங்களுக்கு தெரியதா நான் வந்து இப்படி மடிச்சிட்டேன் தெரியதா அந்த கோட்டுக்கு இப்படி மடிச்சிட்டேன் அதே மாதிரி இதையும் இப்படி நம்ம மடிச்சுக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா கட் பண்ணுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் கூட வந்து டேர் ஆகக்கூடாது கோணையா கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைசஸ் ஒரே மாதிரி கிடைக்காது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் எடுத்து கட் பண்ணிட்டியா இல்லை அதை கட் பண்ணி முடிக்க போறேன் குயிக் ஃபாஸ்ட் ஏன்னா நம்ம சிசர்ஸ் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிஸ்டர் கேர்ஃபுல் ஓகே இப்போ வந்து நாம இருக்கத இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்க போறோம் இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இப்படி மடிச்சுக்கோங்க பாருங்க தெரியுதா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இப்படி இருந்ததை இப்படி மடிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பாருங்க தெரியுதா அதை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைச்சிருக்கா ஸ்கொயர் கிடைச்சி இப்போ நம்ம வந்து மடிச்சிருந்ததை அப்படியே விட்டுருங்க இப்படி மடிச்சிருந்த ஒன் இப்போ அதையே 2 மணிங்க 2 அதுக்கு அடுத்து இன்னொரு மணி மணிங்க 3 பார்த்தீங்கன்னா 3 times மடிச்சக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் ஓகே நீங்க வந்து இப்படி வச்சுக்கோங்க தலைகீழ வச்சுக்கோங்க இந்த 3 மடிச்சிங்களா இது விரிச்சு இப்படி வச்சுக்கோங்க தலையில இந்த கார்னர் இருக்குல்ல இத இப்படி மடி விரிச்சிங்கனா இப்படி இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா இத நீங்க புடிச்சிட்டோம் கூர்மையா இருக்கு இந்த பகுதி இப்படி புடிச்சுக்கோங்க ஆமா இப்படி மடிச்சுக்கோங்க ஏனா இந்த பகுதியில தான் நம்ம வந்து பாத்துக்கோங்க இந்த எட்ஜ் நீங்க தப்பா வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்படி விரிச்சா வேஸ்ட் ஆயிடும் இப்படி இந்த எட்ஜ்ல வந்து நம்ம பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எட்ஜ்ல பண்ணாதான் நமக்கு வந்து அழகா फ्लावर्स என்ன பண்ணனும் சொல்றேன் பென்சில் எடுத்துக்கோங்க பென்சில் எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா இப்படி இப்படி இருக்கா நான் கோவா வரையறேன் பாருங்க உனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வரைய தெரியுமா எஸ்தர் ஃப்ளவர்ஸ் எப்படி வரையன்னு தெரியும் வரையலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னர் பிடிச்சிக்க சொன்னேன்ல பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க இந்த கார்னர்லேருந்து இப்படி கோவா வரைய ஓகே இப்போ நானும் வரைஞ்சிக்க போகிறேன் கட் பண்ணிக்கலாம் இப்போ நானும் வரைஞ்சிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் தெரியுதா ஓகே இப்போ நம்ம இதை அழகாக மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஷேப்பாக அழகாக இருக்கணும் அந்த ஷேப்பு அழகாக அந்த கர்வாக இருக்கணும் அது ஓகேவா அது மாதிரி கர்வாக இருக்கும் பாத்தீங்களா இங்கே வளைச்சிக்கோங்க இந்த முனையை வந்து அழகாக அப்படியே வளைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து கர்வ் ஆகும் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பண்ண வரலைன்னா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல அது அப்படியே
விட்டுறலாம். ஏன்னா அப்படியே விட்டாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா இப்படி பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோல்ட் ஆகி எப்படி இருக்கு, ஃபோல்ட் ஆகி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதுல ஒரு கோடு வந்து கோடு கூட இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா கோடு கூட, அதுல ஒரு கோடு மட்டும் நான் இன்னைக்கு கட் இப்போ கட் பாருங்க, நான் கட் பண்ணிருக்கேன் தெரியுதா, ஒரு கோடு மட்டும் கட் பண்ணிட்டு ப்ளூ எடுத்துக்கோங்க. ப்ளூ எடுத்து இந்த இடத்துல லைட்டா க்ளூ போட்டுக்கோ பிரின்சி, ஏன்னா ரொம்ப போட்டுறாத கேட்டல பட்டுறோம். சூப்பர். ஓகே, கையில் படாமல் க்ளூ போடுங்க, ஏன்னா கையில் பட்டுருச்சுன்னா கிராஃப்ட்ஸ் ஃபுல்லாகவே நாஸ்தி ஆயிரும். ஏன்னா நம்ம அந்த கையை வச்சு தானே கிராஃப்டை தொடுறோம், அதனால அங்கங்கே க்ளூ பட்டு கிராஃப்ட் ஒரு மாதிரி டர்ட்டி ஆயிரும். வா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நம்மளுக்கு பார்த்தீங்களா, பிங்க் அண்ட் ரெட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கார்ஜியஸாக இருக்குல்ல. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஸ்கெட்சஸை வச்சு ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். நீங்க வந்து இல்ல பென்சில். ஓகே சார், நீ செஞ்சிட்டு நான் போய் ஒரு நிமிஷத்துலயே ஸ்கெட்சஸ் எடுத்து வந்துடுறேன். ஓகே, நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கலாம். எங்க சிஸ்டர் வந்து போய் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்து தருவா. ஃபர்ஸ்ட் இப்படி மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டேன் இப்படி இருக்கா, உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு டைம் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓ பார்த்தீங்களா, அடிச்சு இது பிடிச்சிங்கன்னா இந்த கார்னர் இருந்தா இந்த கார்னர் தான். இப்போ இதை எடுத்து மாட்டிச்சுக்கோங்க. செகண்ட் ஃபோல்ட். அண்ட் தேர்ட் ஃபோல்டு பண்ணோன்னா இப்படி இருக்கும். அதாவது இந்த ஓப்பன் இருக்குன்னா இந்த ஓப்பனுக்கு இந்த எட்ஜ் இந்த ட்ரையாங்கிளில் இப்படி கூர்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்படி செஞ்சால் இது ட்ரையாங்கிளா, ஸ்கெட்சஸ் வந்துருச்சு, அதனால இது ட்ரையாங்கிள் கிடையாது. இப்படி தான் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் கூர்மையான பகுதி, அந்த கூர்மையான பகுதியில் தான் இப்போ நம்ம வாரிய போகிறோம் பார்த்தீங்கன்னா. இப்படி வச்சு எப்படின்னா இந்த இடத்துல, இந்த இடத்துலேருந்து இப்படி கர்வ் பண்ண போகிறோம். அப்படிதா இப்படி இப்படி கர்வ் ஆகி நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃப்ளார்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக உள்ள மாற்றுறதுக்காக இந்த ஃப்ளார்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன கலர் அழகாக இருக்கும்னு எல்லோரும் நினைக்கிறீங்க? இந்த கலர் யா ரைட், எப்பவுமே பிங்க்கு ஒயலட்டுக்கு ரொம்ப காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா பாருங்க, இதுக்குள்ள வந்து நம்ம சும்மா கோடு வந்து இழுத்து விட போகிறோம். நான் காட்டுறேன் பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். ஓகே, வாவ் பியூட்டிஃபுல் லிலி பிரின்சி. இந்த மாதிரிலாம் பண்ணால் அழகாக இருக்கும்னு எனக்கு தெரியும் எஸ்தர். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் வந்து, என் பேர் வந்து எஸ்தர், எங்கள் சிஸ்டர் பேர் வந்து லில்லி பிரின்சி. ஓகேவா, அதே மாதிரி நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக செஞ்சலாம். இது ஒரு மாடல் ஃப்ளவர் பாருங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. வாவ் அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இது இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணலாம். நம்ம போய் ஸ்டோன்ஸ் எடுத்துன்னு வந்துடலாமா? ஸ்டோன்ஸ். ஓகே, நான் போய் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்துடுவேன். ஓகே, அதே மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கர்வ் இருக்கு, எவ்வளோ கர்வ் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி. இது இருக்கு பார்த்தீங்கன்னா, கர்வ் ஆகி இருக்கு. அதேமாரி ஒன் சைட் மட்டும் கட் பண்ணிட்டு ப்ளூ 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 போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் வந்து ஸ்டோன் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒயிட் ஸ்டோன்ஸ் எடேன், ஒயிட் ஸ்டோன்ஸ். ஒயிட் ஸ்டோன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் இல்லையா? ஓட்டலாம். ஒயிட் ஸ்டோன்னாலே என்ன கலர் பண்ணாலும் நல்லா இருக்கும் ஒயிட் ஸ்டோன்ஸு.
உங்ககிட்ட வயசு ஒன்று சொல்லலைனா என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் முத்து இல்லையா அது ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் பேல் ஒட்டலாம், அது கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன், ஸ்கெச் பண்ணிச்சு. நீங்கள் வந்து ரெட் கலருக்கும் பர்பிள் நல்லாயிருக்கும், நல்ல மேட்சிங்காக தான் இருக்கும். ரெட் கலர் ப்ளே பண்ணிக்கோங்க. இதுவும் அழகா ரெடி ஆச்சு பாருங்க, இந்த பிளவரும் சோ செம்ம அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பிளவர் எல்லாத்தையுமே நம்ம செய்ய போறோம். ஓகே, நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எத்தனை ஃப்ளவர்ஸ் செஞ்சுருக்கோம்னா ரெட்டில் வந்து நாங்கள் நாலு செஞ்சுருக்கோம். ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா பெருசாக செய்யுங்க, ஏன்னா இது வந்து டாப்பில் வைக்கக்கூடியது. அதனால இது எல்லாத்தையும் விட அது மட்டும் பெருசாக பெருசாக இருக்கணும். ஆ, இது வேணால் டாப்பில் வைப்போம் நாங்கள். அதுக்கடுத்து மூணு பிங்க் செஞ்சுக்கோங்க பாருங்க. த்ரீ பிங்க்கு ஃபோர் ரெட்டு, இப்போ நம்ம லீவ்ஸ் இல்லாமல் லீவ்ஸ் இல்லாமல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் மடிச்சு வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டைப் மட்டும் எடுத்துட்டு போறோம். கவனமா கட் பண்ணு பிரின்சி, ஏன்னா நம்ம வந்து லீவ்ஸ் செய்யறோம். லீவ்ஸ் வந்து அழகா அந்த ஷேப்பா இருக்கணும், அப்பதான் அந்த லீவ்ஸ்கே அழகு இல்லையா? அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணணும், ஆனால் இது கொஞ்சம் வேற மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. நான் என்ன எப்படி பண்ணுறேன்னு அந்த ஸ்கொயரை கொஞ்சம் ரெக்டாங்கிற மாதிரி ட்ரையாங்கிற மாதிரி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கூட்டி ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயரை இப்படி மடிக்கணும், எப்படி இப்படி டபுளாக இப்படி மடிக்கணும், ரெக்டாங்கிள் கிடைச்சிருமா? இப்போ என்ன பண்ணணும்னா வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான லீவ்ஸ். எப்படி உங்களுக்கு உங்கள் ஐடியா லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல, அந்த லீவ்ஸ் வந்து லீவ்ஸை வந்து ஹாஃபாக வரையணும். எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்க, காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வரைக்கூட இந்த மாதிரி ஆஃபாக வரைஞ்சிக்கோங்க. ஆஃபாக வரைஞ்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. நம்ம அழகா ஒரு லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். லீவ்ஸ் இருந்தா தான் ஃப்ளவருக்கே அழகு இருக்கு, ஏன்னா அந்த ஃப்ளவர் வந்து லீவ்ஸ் இருந்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அது இருக்கிற அழகை விட ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால நம்ம வந்து லீவ்ஸை வந்து நீங்கள் வந்து லீவ்ஸை வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லீஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தால் தான் லீஃப் வந்து அழகாக. நான் இந்த மாடலில் செஞ்சுருக்கேன், நான் ஒரு மாடலில் செஞ்சுருக்கேன் லீவ்ஸு. நீங்கள் ரெண்டுத்தில் எந்த மாடல் வேணும் எப்படி வேணால் செய்யலாம், எல்லா லீவ்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபைவ் லீவ்ஸ் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி மட்டும் செஞ்சுக்கலாம். திருப்பி நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கலாக மடிக்கணும். ட்ரையாங்கலாக மடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கலாக மடித்து அந்த ட்ரையாங்கலாக கட்டும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும், விரிக்கணும். விரித்து ரெண்டாம் மடிக்கணும். ரெண்டாம் அடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம லீவ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கான நேரம் பார்த்தேஸ்தர் ஒழுங்காக வர. நீங்கள் வந்து கோணையாக வரைஞ்சிட்டிங்கன்னா லீஃப் வந்து நான் அவ்வளோ நல்லா நீங்கள் வந்து அழகாக நீட்டாக வரைஞ்சாலே பார்த்தீங்கன்னா அழகாக வரையும். அதுக்கு ரொம்ப அழகாக நீட்டலாம்ல, சும்மா லீஃப் நீங்கள் சாதாரணமாக வரீங்கன்னு வரையலாம். குட்டி பசங்களுக்கெலாம் வந்து
நீங்கள் நார்மலாக உங்கள் ஸ்கூலில் லீஃப் வரையிறதுக்கெலாம் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அப்படி விரிச்சோம்னா ஒரு அழகான லீஃப் செடி பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, டார்க் க்ரீன் ஸ்கெட்ச் பென், அப்போ தான் அந்த லைட் க்ரீன்னால தெரியும் இல்லையா. ஸோ எடுத்துட்டு ஒரு அந்த சென்டர் லைன் இருக்கும், அதை அது மேலே அப்படியே சென்டர் லைன் இருக்குங்க போட்டு முடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லீவ்ஸ்ன்றது நல்லா தெரியும், நல்லா அழகாகவும் இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். வா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீவ்ஸ் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூவில் நான் வச்சு காமிக்கிறேன். இப்படி வச்சா இந்த பூ எவ்வளோ அழகாக தெரிஞ்சுப்பாங்க, வச்சா அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம எங்கள் சிஸ்டர் வந்து கட் பண்ணி கொடுப்போம், நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் மார்க்லாம் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மாதிரி லீவ்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கோங்க பார்த்தீங்களா லீவ்ஸா. ஓகே, நம்ம எத்தனை லீவ்ஸ் செஞ்சுருக்கோம் சார்? 3 லீவ்ஸ் செஞ்சுருக்கோம். ஓகே, நம்மளுக்கு 4 லீவ்ஸ் போதும் சார். அதாவது லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இங்கே ஒரு லீஃப் இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக நம்ம வந்து படிச்சு இப்படி விரிச்சுக்கிட்டே ஸ்கொயராக வந்துச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் இப்படி மாட்டிச்சுட்டு இப்போ இந்த பகுதியில் வரையக்கூடாது, இந்த பகுதியில் வரையணும். ஓகே, நம்ம வந்து 3 லீவ்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு லீவ்ஸ் கடைசியாக போதும் நம்மளோட அழகான ஒரு என்னது என்ன செய்ய போகிறோம், வால் ஹேங்கிங் தான் செஞ்சிட்ருக்கோம். ஓகே வா, ஓகே நம்ம இப்போ அதை கொஞ்சம் என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோப் பாக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம இதில் ஒட்டிடலாம். எப்படி ஒட்ட போகிறோம்னா, நாங்கள் இந்த மாதிரி க்ராஸாக இப்படி ஒட்ட போகிறோம், க்ராஸாக இப்படி ஒட்ட போகிறோம். ஓகேவா, அதுக்கு நம்ம ஃபெரி பாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஃபெரி பாண்ட் நல்லா ஒட்டும் இல்லை பிரிஞ்சி. யா யா யா, நான் போய் ஃபெரி பாண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம அதுக்குள்ளே மீதி லீவ்ஸ்லாம் வாங்கிச்சிடலாம். போட்டாலே போதும், இது நல்லா ஒட்டும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டெக்ஸ்சரே பாருங்க எப்படி இருக்கு, இது தண்ணி மாதிரி இருக்கு. லைட்டாக நீங்கள் போட்டு ஒட்டினாலே போதும், இது நல்லா ஒட்டிக்கும். இது ஒட்டிட்டு கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கையை வச்சு நல்லா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கிச்சு பாருங்க பார்த்தீங்களா, டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பிளாக் மார்க் பண்ணினேன், உங்களுக்கு தெரியல பென்சிலில் வரைஞ்சது, நான் பிளாக் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரீன் கலர் ஸ்டெம் நல்லா இருக்குமா, ப்ரௌன் கலர் தான், பிளாக் கலரில் கொடுங்க சார். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரௌன் கலர் இல்லை, ஏன்னா நம்ம லீவ்ஸும் க்ரீன் கலரில் பண்ணால் வந்து அவ்வளோ தெரியாது இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றும் பிளாக் கலர் எழுத மாட்டேங்குது. நீ ஐடியா பிளாக் கலர் இல்லைன்னா என்ன, நம்மக்கிட்ட பிளாக் பென் இருக்கே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் பிளாக் பென் எடுத்துக்கிட்டேன்.
மெஸ் ரொம்ப ஐடியா பண்றால ஆமா फ्रेंड्स நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணா நமக்கு நிறைய ஐடியாஸ் தேவைப்படுது ஒரு கிராஃப்ட்க்கே நம்ம ஒரு 1.5 மணிநேரம் யோசிக்க வேண்டியது இருக்குனா பாத்துக்கோங்க எவ்வளவு மணி நேரமா நம்ம வந்து ஐடியா பிளாக் பென் ஜெல் பென் எடுத்துக்கோங்க நல்லா பிளாக் பிளாக் ஸ்கெட்ச் மாதிரியே இருக்கும் இதுவும் அதனால அடையாளம் உங்களுக்கு தெரியாது இது இந்த பென்ல தான் வந்து நம்ம போட்டது அப்படின்றது தெரியாது ஸ்கெட்ச் பென்ல போட்ட மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து மார்க்கர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் போல்டா இருக்கும் இல்லையா நல்லா அழகா இருக்கும் ஓகே நம்ம லீவ்ஸ் வந்து ஃபினிஷ் இங்க உங்களுக்கு நான் காட்டுற லீவ்ஸ் பாத்தீங்கன்னா கேமரால உங்களுக்கு வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது ஆனா ஆக்சுவலி நாங்க வந்து ரைட் ஹேண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் கேமரால அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்கு ஓகே பாத்தீங்கன்னாக்கா நான் எத்தனை லீவ்ஸ் பண்ணிருக்கேன்னா 1, 2, 3, 4, and 5 லீவ்ஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக 5 லீவ்ஸ் பண்ணியிருக்கேன்னு யாருக்கு தெரியுமா தெரியாதா சொல்றேன் बिकॉज नम இன்னும் கொஞ்சம் நான் வந்து போல்ட்னஸ் கொடுக்குறேன் இதுக்கு நல்லா அப்ப நல்லா தெரியும் இல்லையா நல்ல பிரைட்னஸா பாத்தீங்கன்னா எல்லோக்கு இந்த பிளாக் கலர் பண்ண எவ்வளவு அழகா தெரிஞ்சு பாத்தீங்களா நான் பண்ணி காட்டுறேன் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து லாஸ்டா காட்டுறேன் Wow, very beautiful. அப்பனா நமக்கு மொத்தம் 6 லீவ்ஸ் தேவைப்படுது. சீக்கிரமா பண்ணி முடி இதோ பண்ணி முடிக்க போறேன் ஏன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் கொட்டுறதுக்கு டைம் வந்துச்சு நம்ம இப்ப நம்ம நம்மளோட வால் ஹேங்கிங் கிராஃப்ட அழகா செஞ்சு முடிக்க போறோம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா தெரிஞ்சு பாருங்க எப்படி இருக்கு இந்த வால் ஹேங்கிங் ரொம்ப அழகா இருக்குல்ல இங்க கூட எஸ்டர் நான் இதை இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அழகு பண்றேன் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணேன் அப்பதான் அழகா இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் மொனையில டார்க் பண்ணிடுறேன் ஓகே 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 சூப்பரா இருக்கு சார் ஓகே அங்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஓகே 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 வாவ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு ஓகே நம்ம ஃப்ளவர்ஸ் ஒட்டு நேரம் வந்துருச்சு ஒட்டிடலாம் ஃப்ளவர்ஸ் ஒட்டணும்னு தான் தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு நம்ம அந்த பெரிய ஃப்ளவர் டாப்ல ஒட்ட போறோம் நம்ம வந்து ஃபேர் பேண்ட் போட்டு ஒட்டிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா நீண்ட நாள் வாழ்க்கணும்னா கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராங்கான பூவெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபேர் பேண்ட் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்க ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லாவே ஒட்டும் அதுவுமே நல்லா இதுவும் டக்குன்னு ஒட்டிக்கும் ஹாட் க்ளூ மாதிரியே தான் இது அது வந்து ஆட்லோ வந்து நம்ம கன் யூஸ் பண்ணி பண்றோம் இது வந்து இந்த மாதிரி ஓகே இப்போ லீவ்ஸ் நம்ம ஒட்டிக்க போறோம் மொனையில மட்டும் போறேன் வா வெரி நைஸ் இல்லையா யா 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 ரொம்ப அழகா இருக்கும் வீடியோல நாங்க காட்டுறோம் இருங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு
லில்லி பிரின்ஸ் எப்படி ஒட்டுறாலோ அதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு காமிக்கிறோம் நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் எப்படி ஒட்டிட்டு போயிட்டு. ஸோ மேல் ஸ்டெம்மில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பெரிய ஃப்ளவர் சொன்னால அந்த ஃப்ளவரை ஒட்டியிருக்கோம், அப்புறம் லீவ்ஸ் ஒட்டியிருக்கோம் ரெண்டு லீவ்ஸ். அழகாக இருக்குல்ல? ஓகே நெக்ஸ்ட் பிங்க் கலர். பிங்க் கலர் மை ஃபேவரட் கலர். மை ஃபேவரட் கலர் வாஸ் ப்ளூ, ஸ்கை ப்ளூ. வாவ் வெரி நைஸ். இல்லடி ரெட் கலர். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சேனலுக்காக சொல்கிறோம், உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்றது, எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் வந்து இன்னும் இதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கூட நான் வந்து அடுத்த வீடியோ இன்னும் நல்லா அழகாக டெக்கரேட்டிவாக கூட நான் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்க பாருங்க இப்போ ஃப்ளவர்ஸ் ஒட்டி த்ரீ ஃப்ளவர்ஸ் இப்படி ஒட்டிக்கணும். வா வெரி பியூட்டி. நம்ம லீவ்ஸ் ஒட்ட போறோம். டூ லீவ்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம க்ளூ போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளூ, டக்குன்னு ஒட்டிக்கும். க்ளூ கன் மாதிரியே தான். க்ளூ கன் வந்து அந்த இதில் கொடுப்பாங்கன்னா கன்னில் கொடுப்பாங்க, இது வந்து பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. க்ளூ கன் மாதிரியே தான் இதுவும் நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூ தான் இது. இந்த க்ளூ வந்து 10 ருபீஸ், 10 ருபீஸ்லையும் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா போடுச்சு. நானும் ரொம்ப அழுத்தாது, ரொம்ப வந்துடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு விட்டாலே போதும் இது நல்லா இருக்கு. இந்த லீஃப் போடலாம். ஒரு சொட்டு, சும்மா ஒரு சொட்டு இதில் ஒட்டினாலே போதும் அழகாக ஒட்டிக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன், இன்னும் அழகாக இருக்கும். ரெட் கலர் ஃப்ளவர் ஒட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லீவ்ஸ் மட்டும் நம்ம ஒட்டிட்டா நம்மளோட கிராஃப்ட் அழகாக ரெடி ஆகிடும். லீஃப் இன்னும் லீஃப் தான் இருக்கு. லீவ்ஸ் ஒட்டிட்டோம்னா ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சரியாக ஓட்டலை சார். இன்னும் ஒரு லீஃப் இருக்கு, அது லீஃப் எடுங்க. இன்னும் ஒரே ஒரு லீஃப்ஸ் இருக்கு பேட் கல்ல. இங்கே ஓட்டுங்க. வா இது உண்மையிலுமே அழகாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் பாட் நம்ம செஞ்சுருக்கோம். எவ்வளோ 3D மாதிரியே இருக்கு பாருங்க. இது நீங்கள் வந்து சிசர்ஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி எதுனா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது நீங்கள் வாலில் வந்து தொங்க விட்டு நீங்கள் இது வந்து இப்படி கூட இப்படியும் தொங்க விட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் தொங்க விட்டுக்கலாம். எல்லாம் இப்படி தொங்க விட்டா ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எது செஞ்சாலுமே நம்ம அழகாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த பென்சு அண்ட் ஸ்கெச்சஸ் ப்ரஷஸ் போட்டிருக்கலாம். நீங்கள் ப்ரஷஸ்லாம் போட முடியாது, ஏன்னா பெயிண்ட் ப்ரஷஸ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம பென் ஸ்கெச்சஸ்லாம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக
ஒரு வால் ஹேங்கிங் நம்ம செஞ்சிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த அப்பதான் நாங்க தினமும் நிறைய ஐடியாஸ் பண்ணி உங்களுக்காக புதுசு புதுசா நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணி எடுத்துட்டு வர முடியும் ஓகே தேங்க்யூ பை பை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பை பை பாய்